பாரதி ஸ்பேதாந்தா எலமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நியர் வலசர்வாகம் சென்னை. ஃபார் புக்கிங் கால் 7826878268. ஆஸ்திரேலியாவின் தென்கிழக்கில் உள்ள மெல்பர்னில் புத்தர் கோவில் உள்ளது. 32 ஆண்டுகளுக்கு முன்பு அடுக்கு மாடிகளுடன் கட்டப்பட்ட இந்த கோவில் பிரபலமான வழிபாட்டு தலமாக திகழ்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை 8 மணி அளவில் இந்த கோவிலில் திடீரென தீ பிடித்தது. கொழுந்துவிட்டு எரிய தொடங்கிய தீ வேகமாக அடுத்தடுத்த தளங்களுக்கும் பரவ தொடங்கியது. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். பல மணி நேர போராட்டத்திற்கு பின் தீ அணைக்கப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் எந்த உயிரிழப்போ அல்லது காயமோ ஏற்படவில்லை. புத்தர் கோவிலில் தீ விபத்து ஏற்பட்டதற்கு காரணம் தெரியவராத நிலையில் மெல்பர்ன் நகர போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த புத்தர் கோவிலின் தெற்கு பகுதியில் அங்குள்ள மக்களின் நம்பிக்கையாக 600 மேற்பட்டவர்களின் அஸ்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் சிறிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தீயணைப்பு அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். இந்த விபத்து தொடர்பாக பேசிய எம்பி மெகங்க், இங்குள்ளவர்கள் எங்களிடம் கேட்பதெல்லாம் தாங்கள் அந்த புத்தர் கோவிலில் சேமித்து வைத்திருக்கும் தங்கள் அன்புக்குரியவர்களின் அஸ்தியை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் என்றார். துருக்கி சிரியாவின் எல்லையை ஒட்டிய பகுதியில் திங்கட்கிழமை அதிகாலை சக்தி வாய்ந்த பூகம்பம் ஏற்பட்டது. மீண்டும் நண்பகலிலும் பூகம்பம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து துருக்கியில் 3வது முறையாக நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 6.0 பதிவானது. அடுத்தடுத்து திங்கட்கிழமை மட்டும் 3 ஏற்பட்ட பூகம்பம் மற்றும் நிலநடுக்கங்களால் அங்குள்ள மக்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். துருக்கியில் ஏற்பட்ட பூகம்பமானது கிரீன்லாந்து வரை உணரப்பட்டதாக புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 7.8 ரிக்டர் அளவில் முதல் பூகம்பம் ஏற்பட்டது. 7.5 ரிக்டர் அளவில் 2வது பூகம்பம் ஏற்பட்டது. இப்படி அடுத்தடுத்து ஏற்பட்ட பூகம்பத்தால் இதுவரை 3400 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் 5000 மேற்பட்டோர் காயமடைந்து உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. பூகம்பத்தால் ஏற்பட்டுள்ள சேதம் மிகவும் அதிகம் என கூறப்படுகிறது. 1939 ஆண்டிற்கு பிறகு ஏற்பட்ட மிக சக்தி வாய்ந்த பூகம்பம் இது. இந்த பூகம்பத்தால் ஏற்பட்ட இழப்பை ஒட்டி பிப்ரவரி 12 வரை தேசிய துக்கம் அனுசரிக்கப்படும் என்று துருக்கி அதிபர் ரைசப் தயிப் எர்டோகன் தெரிவித்துள்ளார். இதனால் துருக்கி மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதி அலுவலகங்களில் துருக்கி தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும். 2200 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட துருக்கியின் காஜியான்டெப் கோட்டையும் இந்த பூகம்பத்தால் தரைமட்டமாகியுள்ளது. தொல்பொருள் அகழ்வாராய்ச்சிகளின்படி காஜியான்டெப் கோட்டை 2ம் மற்றும் 3ம் நூற்றாண்டுகளில் ரோமானிய காலத்தில் முதன்முதலில் கட்டப்பட்ட ஒரு காவல் கோபுரம். கம்பீரமாக காணப்படும் இந்த கோட்டை நிலநடுக்கத்தால் நிலைகுலைந்து போன வீடியோ வெளியாகி காண்பவர்களை கலங்க வைக்கிறது. திங்கட்கிழமை அதிகாலையில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் பொழுது வீடுகளில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்ததால் நிலநடுக்கம் ஏற்பட்டு கட்டிடங்கள் இடிந்து அதன் இடிபாடுகளுக்குள் பலர் சிக்கிக் கொண்டனர். இதனால் பலி எண்ணிக்கையும் காயமடைந்தவர்கள் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே வருவதால் அங்கு பெரும் அச்சம் நிலவுகிறது. இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்க துருக்கி சிரியாவின் மீட்புக் குழுவினர் களம் இறக்கப்பட்டு மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு உதவுவதற்காக இந்தியாவிலிருந்து தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளுக்காக பூகம்பம் ஏற்பட்ட பகுதிகளுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்ட நாய்கள் மற்றும் தேவையான உபகரணங்களுடன் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 100 கொண்ட 2 குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த குழு விரைவில் தலைநகர் அன்காரா விரைகிறது. அன்காராவில் உள்ள இந்திய தூதரகம், இஸ்தான்புலில் உள்ள இந்திய துணை தூதரகம் மற்றும் துருக்கி அரசுடன் இணைந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையே 365 போர் பதற்றம் நிலவி வரும். மேற்கு கரைப்பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் திங்கட்கிழமை நடத்திய தேடுதல் வேட்டையில் 5 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்து விளக்கமளித்த இஸ்ரேல் ராணுவம் மேற்கு கரை பகுதியில் அமைந்துள்ள உணவகத்தில் பயங்கரவாத குழு துப்பாக்கிச்சூடு நடத்த திட்டமிட்டதாகவும் துப்பாக்கிகள் உபயோகிக்க முடியாமல் போனதால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது. அகதிகள் முகாமில் பயங்கரவாதிகள் பதுங்கி எங்களது ராணுவத்தை துப்பாக்கியால் தாக்க முயன்றதால் பாலஸ்தீனர்கள் 5 கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இதை ஏற்க மறுத்த பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் இந்த தாக்குதல் இஸ்ரேல் ராணுவத்தின் குற்றச்செயல் எனவும் இஸ்ரேல் ராணுவம் மேற்கு கரைக்குள் அத்துமீறி நுழைவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
உலக அளவில் இசைக்கு வழங்கப்படும் முக்கிய விருதுகளில் ஒன்று கிராமி விருது. 2023 65வது கிராமி விருதுகள் வழங்கும் விழா அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கோலாகலமாக நடந்தது. இந்த விழாவில் சிறந்த நடனம் மற்றும் எலக்ட்ரானிக் ரெக்கார்டிங் பிரிவில் பிரேக் மை சோல் என்கின்ற பாடலுக்காக அமெரிக்காவை சேர்ந்த பிரபல பாடகியும் பாடல் ஆசிரியையுமான பியோன்ஸ் விருதை பெற்றார். இது தவிர மேலும் 3 பிரிவுகளில் பியோன்ஸ் விருதுகளை வென்று இதன் மூலம் இதுவரை மொத்தம் 32 கிராமி விருதுகளை வென்று பியோன்ஸ் வரலாற்று சாதனை படைத்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் லிஸ்ட்ரஸ், நிதியமைச்சர் ரிஷி சுனக்குக்கும் இடையே பிரிட்டனின் அடுத்த பிரதமர் யார் என்கின்ற போட்டியில் அதிக வாக்குகள் பெற்று லிஸ்ட்ரஸ் பிரிட்டனின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் பதவியேற்று 47 நாட்களிலேயே தனது பிரதமர் பதவியை லிஸ்ட்ரஸ் ராஜினாமா செய்தார். அதன் பிறகு ரிஷி சுனக் பிரதமரானார். இந்த நிலையில் தனது ராஜினாமா குறித்து பேசிய லிஸ்ட்ரஸ் இடதுசாரி நிர்வாகத்தால் தான் பிரதமர் பதவியிலிருந்து இறக்கப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் கார்ப்பரேஷன் வரியை 19% முதல் 25% உயர்த்தும் முடிவு பொருளாதார ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும் என பிரதமர் ரிஷி சுனக்கின் வரி விதிப்பு கொள்கையை லிஸ்ட்ரஸ் கடுமையாக சாடினார். 2017 கிறிஸ்தவ மத குருக்களில் முதன்மையானவரான போப்பாண்டவர் இந்தியா வரும் பயணம் கடைசியில் ரத்தானது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது பிரதமர் மோடியின் அழைப்பின் பேரில் இந்தியாவிற்கு அடுத்த ஆண்டு சுற்றுப்பயணம் வருவதாக போப் பிரான்சிஸ் தெரிவித்துள்ளார். தெற்கு சூடானில் இருந்து ரோம் நகருக்கு செல்லும் வழியில் அவர் தனது பயண திட்டங்கள் குறித்து பேசினார். மேலும் மங்கோலியா வரை செல்ல இருப்பதாகவும் தன் பயண திட்டம் குறித்து தகவல் தெரிவித்தாா்.